நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பிஜிடிஆர்பியில் நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாமை மூணு ஷிஃப்டாக எழுதியிருப்பாங்க. ஒரே நாளில் ரெண்டு ஷிஃப்ட் நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா மூணு நாளில் மூணு ஷிஃப்ட் நடந்திருக்கலாம். அப்படி நடக்கும்போது ஒரு ஷிஃப்ட்டு ஈஸியாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டு கஷ்டமாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தேர்வர்கள்ட்ட ஒரு பயம் இருக்கும். என்னென்னா இப்போ ஈஸியாக இருக்கிற ஷிஃப்ட்டில் எழுதினவங்க பாஸ் ஆகிடுவாங்களோ, இப்போ அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு 150க்கு ஒரு 120 மார்க்ஸுக்கு மேலே அவங்க கட் ஆஃப் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு 120 வரும்பாங்க, 110 வரும்பாங்க. ஆனால் ஒரு தேர்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன், ஒரு ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் அந்த பேட்சில் எழுதுனவங்களுக்கு ஒரு 80 ஒரு 70 அப்படி தான் சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் பேட்சை மாறி எழுதுனவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது, அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது, அவங்க சொல்கிற மார்க்கை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஆகா, நமக்கு அவங்களுக்கு மட்டுமே கிடச்சிருமோ அப்படின்லாம் ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த கஷ்டமான க்வெஸ்சனு, ஈஸியான க்வெஸ்சனு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த பேதம் இருக்கக்கூடாதுன்னு, தனித்தனியாக டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்முலாவை கொண்டு வராங்க. இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படும். ஒருத்தவங்களுடைய மார்க் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு க்வெஸ்சனை எழுதியிருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற ஷிஃப்டில் நடந்தது ரெண்டுமே ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதில் மார்க் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த கம்மியாக இருக்கிறவங்க பேட்சில் நடந்த அந்த மார்க்கு இந்த நார்மலைசேஷன் பண்ணுறதால கொஞ்சம் கூடும். பொதுவாகவே ரொம்ப டஃப்பாக இருக்குது, நார்மலைசேஷன் பண்ணால் பொதுவாக டஃப்பாக இருக்கிற அந்த எக்ஸாமில் கிடைச்ச மார்க்கு விட அதிகமான மார்க் நமக்கு கிடைக்கும். அப்போ நார்மலைசேஷன் பண்ணுறதால யாருக்கும் எந்த பாதிப்பும் இதில் இல்லை. இதில் வந்து நம்ம நார்மலைசேஷன் பண்ணதால் இந்த வாட்டி மார்க் குறைஞ்சிருச்சோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இந்த ஃபார்முலா வந்து ஒரு ஏற்கனவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில், சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷனில் இங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான் இங்கே பிஜிடிஆர்பிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அதிகமான கேண்டிடேட் எழுதக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு மட்டும், இங்கிலீஷ் மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கெலாம் இந்த நார்மலைசேஷன் பயன்படுத்துவாங்க. ஒரே நாளில் ஒரே ஷிஃப்ட்டில் முடிஞ்சு போன தேர்வர்களுக்கு இந்த நார்மலைசேஷன் கிடையாது. அவங்களுக்கு என்ன மார்க் வருதோ அதே தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த ஃபார்முலாவில் எப்படி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, இதனால் நமக்கு நம்மளுடைய மார்க்கு எவ்வளோ ஏறும் அல்லது இறங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு மூணு ஷிஃப்டில் நடந்துச்சு, ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3. இப்போ நீங்கள் வந்து ஷிஃப்ட் 3 இதில் எழுதுனீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஷிஃப்ட் 1 வந்து ரொம்ப ஈஸி, அதனால் இதோடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா, இதில் எழுதின எல்லாருடைய ஆவரேஜும் பார்த்திங்கன்னா 120. எத்தனை பேர் எழுதினாலும் பரவாயில்ல, ஒரு 1000 பேர் எழுதியிருக்காங்கன்னா 1000 பேருடைய ஆவரேஜ் 120. இது கொஞ்சம் நார்மலாக இருந்தது, அதனால் இதில் எழுதினவங்களுடைய மொத்த ஆவரேஜ் 100. இது டஃப்பு, அதனால் உங்கள் பேட்சில் எழுதின எல்லாருடைய ஆவரேஜும் 80. இதை முதல்ல எடுத்துக்கணும், இந்த ரீடிங் நமக்கு தேவை. இப்போ நீங்கள் வந்து 70 மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய மார்க்கு 70, நீங்கள் 70 மார்க் எடுத்திருக்கீங்க. ஷிஃப்ட் 1 இருக்கிற எல்லாருடைய ஆவரேஜ் 120, அதே மாதிரி ஷிஃப்ட் 2 எல்லாருடைய ஆவரேஜ் 100, ஷிஃப்ட் 3 80. அப்போ இது எப்படி இது டஃப்பான பேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவரேஜ் பாருங்கள், மற்றதை விட இது ரொம்ப கம்மியாக வருது, அதை வச்சு இது டஃப்பு, இந்த கொஷின் டஃப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க கம்மியான மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா டஃப்புன்னு செலக்ட் பண்ணுறது இல்லை. எல்லாருடைய ஆவரேஜும் உங்களுக்கு பார்க்கும்பொழுது கம்மியாக இருக்குது, மற்றதை விட கம்மியாக இருக்குன்னா அதுதான் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது டீட்டெயில் ஒன்று தேவை, இது ஒரு டீட்டெயில் தேவை. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆவரேஜும். ரெண்டாவது என்னென்னா, ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் இருக்கிற டாப்பர்ஸினுடைய ஆவரேஜ் தேவை. டாப்பர்ஸ் அப்படின்னா எத்தனை பேர் டாப்பர்ஸ்னு எடுத்துக்கிறது, ஒரு 130 எடுத்திருக்காரு ஒருத்தர், அப்புறம் ஒரு 128 எடுத்திருக்கிறாரு, அப்புறம் ஒரு 126 எடுத்திருக்கிறாரு, இவர் எல்லாமே டாப்பர்ஸ் தான். எத்தனை பேர் எடுக்கலாம் அப்படின்னா, எழுதுனதில் 0.1% நபர்களை நம்ம டாப்பர்ஸாக எடுத்துக்கலாம். 0.1% அப்படின்னா, இப்போ 100 பேர் எழுதுனாங்க அப்படின்னா 1%னா ஒருத்தவங்களை மட்டும் எடுத்துக்கலாம். 0.1, அதில் 10 ஒருத்தவங்க, அந்த மாதிரி. இப்போ 1000 பேர் எழுதுனா அதில் ஒருத்தவங்க, அப்படி எடுத்துக்கலாம். 0.1% அளவுக்கு நபர்களை நீங்கள் டாப்பர்ஸில் எடுத்துக்கணும். அவங்களுடைய ஆவரேஜ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருடைய மார்க்கையும் போட்டு 10 டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆவரேஜ் 130 ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்சுக்கு 110, தேர்ட் பேட்சுக்கு 90 வருது. இது டாப்பர்ஸ், டாப்பர்ஸ் ஆவரேஜ் ஃபார் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3, இந்த ரெண்டு.
உங்களுடைய மார்க் 70, உங்களுடைய ஆக்சுவல் மார்க்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டீட்டெயில் எல்லாம் நமக்கு முதல்ல இது எதுவுமே நமக்கு இப்போ தெரியாது. இந்த கால்குலேஷன் எப்படி அங்கே போடுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இது எப்படி போடுறாங்கிறத மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ என்னுடைய மார்க்குக்கு நான் போட்டு பார்க்க முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆவரேஜ்லாம் தெரியாது, எத்தனை பெரியாது, நாங்கள் எந்த டீட்டெயிலுமே தெரியாமல் நம்ம போட முடியாது. ஆனால் அதை எப்படி அவங்க போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறோம். இந்த டீட்டெயிலு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட் ஒன்னில் டோட்டல் அவரேஜ், ஷிஃப்ட் ஒன்னில் இருக்கிற டாப்பர்ஸ் அவரேஜ், அதை மட்டும் எடுத்துருக்கோம். நமக்கு வந்து அஞ்சு வேல்யூ தேவை, அஞ்சு டேட்டா நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னா, ஷிஃப்ட்டு ஒன்று, ஷிஃப்ட்டு டூ, ஷிஃப்ட்டு த்ரீ, இது மூணுத்துலேயும் இருக்கிற மொத்த நபர்களுடைய ஆவரேஜ் வேணும். அப்போ என்னென்னா, ஷிஃப்ட் ஒன்னோட ஆவரேஜ் இது, ஷிஃப்ட் டூவோட ஆவரேஜ் இது, ஷிஃப்ட் த்ரீயோட ஆவரேஜ் இது. அப்போ டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 300 வருது. அதை த்ரீயால் டிவைட் பண்ணிட்டுன்னா 100 வரும். அப்போ ஷிஃப்ட் ஒன்று, ஷிஃப்ட் டூ, ஷிஃப்ட் த்ரீ, அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா, ஆல் ஷிஃப்ட்டு ஆவரேஜ் ஃபார் ஆல், எல்லாருடைய ஆவரேஜும் எல்லா ஷிஃப்ட்லேயும் எவ்வளோ அப்படின்னா 100. ரெண்டாவது ஒரு டேட்டா வேணும், ஷிஃப்ட் ஒன்று, ஷிஃப்ட் டூ, ஷிஃப்ட் த்ரீ, இந்த மூணுலேயும் உள்ள டாப்பர்ஸ் அவங்களுடைய ஆவரேஜ் வேணும். இப்போ ஷிஃப்ட் ஒன்னோட டாப்பர்ஸ் ஆவரேஜ், டூவோட டாப்பர்ஸ் ஆவரேஜ், த்ரீயோட டாப்பர்ஸ் ஆவரேஜ் இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 330 வரும். அதை த்ரீயால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 110 வரும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ஆல் ஷிஃப்ட்டு டாப்பர்ஸ் ஆவரேஜ், ஆல் ஷிஃப்ட் டாப்பர்ஸ் ஆவரேஜ், அது எவ்வளோ வருது? 110 வரும். மூணாவது டேட்டா என்ன வேணும்னா, யுவர் ஷிஃப்ட், நீங்கள் எழுதின ஷிஃப்ட்டு, தேர்டில் தான் நீங்கள் எழுதிருக்கீங்க, உங்கள் ஷிஃப்டோடைய ஆல் ஆவரேஜ் அது 80. ஏன்னா உங்களுக்கு எல்லாருடைய, உங்கள் ஷிஃப்டில் எழுதின எல்லாருடைய ஆவரேஜும் 80. அதே மாதிரி நாலாவது டேட்டா என்ன வேணும்னா, யுவர் ஷிஃப்ட் டாப்பர்ஸ் ஆவரேஜ், யுவர் ஷிஃப்ட் டாப்பர்ஸ் ஆவரேஜ் 90. அஞ்சாவதா யுவர் மார்க், இது 70. இந்த அஞ்சு டீட்டெயிலும் இருந்தால் போதும், நார்மலைசேஷன் நமக்கு போட்டுடலாம். இப்போ உங்கள் மார்க் 70ங்கிறது கூடுதா குறைதா நார்மலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அஞ்சு டீட்டெயிலுமே நம்மங்க வேல்யூஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வேல்யூஸ் எழுதிட்டோம். இனிமேலுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவில் போட வேண்டியதான். ஃபார்முலா அது கொண்டு கொடுத்துருக்குறாங்க, அது எம் அப்படி ஒயின்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபார்முலாவை நம்ம இப்போ எப்படி இருக்கும், அந்த ஃபார்முலாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம போடுவோம். முதல்ல வந்து ஆல் ஷிஃப்ட் டாப்பர்ஸ் ஆவரேஜ் அந்த வேல்யூ மைனஸ் ஆல் ஷிஃப்ட் ஆல் ஆவரேஜ், எல்லோரும் எல்லா இந்த எல்லா ஷிஃப்ட்லையும் இருக்கிற எல்லோருடைய ஆவரேஜும் பை யுவர் ஷிஃப்ட் டாப்பர்ஸ் ஆவரேஜ் மைனஸ் யுவர் ஷிஃப்ட் ஆல் ஆவரேஜ், இதை நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் யுவர் மார்க், யுவர் மார்க் மைனஸ், இந்த இடத்துல மைனஸ், யுவர் மார்க் மைனஸ் யுவர் ஆல் ஆவரேஜ், அதாவது யுவர் ஷிஃப்ட் ஆல் ஆவரேஜ். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணணும். கடைசியாக ப்ளஸ், கடைசியாக ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஆல் ஷிஃப்ட்டு, ஆல் ஷிஃப்ட்டு ஆல் ஆவரேஜ், ஆல் ஷிஃப்ட்டு ஆல் ஆவரேஜ், அந்த மார்க்கை போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபார்முலாவில் எல்லா மார்க்குமே நமக்கு இருக்குது, இந்த மார்க் எல்லாமே நமக்கு இருக்குது. ஆல் ஷிஃப்ட்டு டாப்பர்ஸ் ஆவரேஜ், ஆல் ஷிஃப்ட்டு டாப்பர்ஸ் ஆவரேஜ் 110 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஆல் ஷிஃப்ட்டு ஆல் ஆவரேஜ் அது 100 அப்படின்னு போட்டோம், பை யுவர் ஷிஃப்ட் டாப் ஆவரேஜ் 90, யுவர் ஷிஃப்ட் ஆல் ஆவரேஜ் 80, யுவர் மார்க்கு 70, யுவர் ஷிஃப்ட் ஆல் ஆவரேஜ் 80, ப்ளஸ் ஆல் ஷிஃப்ட் ஆல் ஆவரேஜ் 100. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே பின்னாடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அதில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்குங்க, ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 110 மைனஸ் 100 வந்து 10 வந்துடும், அதே மாதிரி 90 மைனஸ் 80 வந்து அதுவும் 10 வந்துடும். இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து மைனஸ் 10 இருக்குது, ப்ளஸ் 100, இப்போ இதான் அந்த ஃபார்முலா இப்படி ஆகிடுச்சு. இப்போ இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம், 1. இப்போ 1 × -10 +100, இப்போ -10 +100 வந்து 90.
இப்போ 90 அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஃபார்முலாவோட கடைசியில் கிடைக்கிறது. அது வந்து நம்மளுடைய ஆக்சுவல் மார்க்கு 70. இது ரொம்ப டஃப்பான ஒரு குரூப்லேருந்து எடுத்த மார்க்கு. அதனால் இப்போ 70 அப்படிங்கிறது 19 ஆகிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் அட்டன் பண்ணவர், அதனால் அவருடைய மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணவங்களுடைய மார்க்கு டிக்ரீஸ் ஆகும். இப்படி தான் நார்மலைசேஷன் கால்குலேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி மார்க் வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.